மன்மதல்லையை வெல்றார் உள்டால் நெல் மதிவதும் நேழ்வியும் கண்டே ரப்பா. பாட்டு நிறுத்துறா, இங்க நான் வியாபாரம் இல்லாம சாவுறேன். வியாபாரம் இல்லாம சாவுறாரு இவரு. பெரிய எம்எல்ஏ லட்ச கணக்குல பணம் போட்டு வியாபாரம் செய்யறாரு. இத பாருமா கண்ணை, சவாரி இருந்தாலும் இல்லாம போட்டாலும் மஜாவா இருக்கணும். நான் நம்ம கையில வந்து ரூட் கேளு. நீ காலையில எழுந்து பல் தொலைக்கிறதுக்கு முன்னால 200 மில்லி போட்டுக்கோ. சும்மா கம்மன் இருக்கும். இதெல்லாம் நான் ஸ்கூல் ஆண்ட போனேன்னா பக்கத்துலயே சராய கடை இருக்கும், வாங்கி ஊத்தே. ரிக்ஷா வரியா? வா சார். எங்க? கோட்டைக்கு. கோட்டையா? அங்கெல்லாம் நான் போறது இல்ல சார், தவறால் வந்துடும் நமக்கு அங்க. யாரியா? கோட்டை ஸ்டேஷனுக்கியா? அது முதல்ல சொல்லக்கூடாது. வா குந்தி, 2 ரூபாய் கொடு. 2 ரூபாயா? 1 ரூபாய் தர்றேன். பேமானி ஒன்னும் இல்ல சார், காலையில இருந்து வியாபாரம் இல்லாம சாவுறேன்னு சொன்ன பாரு. கஸ்மால் ஒன்னும் இல்ல சார், அத்தொட்டுதான் எனக்கு இந்த மாதிரி சாவு கிராக்கி எல்லாம் வருது. சோமாரி ஒன்னும் இல்ல சார், சவாரியாடா வந்துக்குது எனக்கு சடக் கிராக்கி. கைதே ஒன்னும் இல்ல சார், காலையில இருந்து போனி செய்ய போறேன். ஏன் சார் ஜம்பு மாதிரி இருக்கிறேன்? 2 ரூபாய் கொடுவா குந்திக்கு. 4-8 கூட இல்ல, 2 ரூபாய் கேக்குறேன். 1 ரூபாய் தர வரியா? 4-8 தான் இல்ல, சுலுவா மெரிச்சிடலாம் இல்ல. சரி இந்த 1 ரூபாய் நீ பிடி, நீ மெரி, நான் குந்திக்கிறேன். மெரி ஆண்டா. பெட்ரோல் விலை மனவாரி ஏறி கிடக்குது, ரிக்ஷா மட்டும் 1 ரூபாய்க்கு வந்துருமா? மன்மதல்லையை வெல்றார் உள்டா. நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்போ ரொம்ப கெட்டு. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்த மனானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சுட்டு என் மேலேயே முட்டியிருப்பேன். நல்ல கஷ்டம். ஓட்ட ஓட சொல் வண்டி கூடாது எம்எல்ஏ டாஸ் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றியாடி? டேய், ஏதாவது எடுத்து பேசுன, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாக்கலாம் யார் உள்ள போறது? சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் தெரிஞ்சுக்குவேன். எல்லாம் உள்ள பேசிக்கிறேன், விட்டா ஓடிடும் சோ மாறி. பதில் சொல்லு. அதனால பதில் சொல்லவே முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயக்கிறோம் பாரு. இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார், அதுல என்ன மேட்டர்னா, அந்த சைக்கிள்ல பெல்லுக்குது அடிக்காது, பிரேக்குக்குது பிடிக்காது, சைக்கிள்ல லைட் மாட்டுற விடங்குது ஆனா லைட் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு, அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டேஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா? நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்குனே நீ போலீஸ் வரல சந்தியா? ஐயோ அப்படி சொல்லக்கூடாது சார், தால் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போச்சு சார். சார் நீ தால் புத்தி சொல்லு சார், நான் சொன்னாக சோமாரி சோமாரி சோமாரின்றா சார. இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு, இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கியே, உன் பொண்ணு பிள்ளைகளை யார் காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைகளை யாரு காப்பாத்த போறாங்க? நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது, சாராய கடையில பச்சவனுக்கெல்லாம் வேலை தர போறாங்களா? அதுக்காக தான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த புள்ளிங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணியா? சார் நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார், சத்தியமா இனிமேல் குடிக்கிறது இல்ல சார். இன்னும் ஆனாலும் சார் தான். இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவில் சைக்கிள்ல ஏதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்றுத்துக்கு 5-5 ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு 100 மில்லி கொடுத்துருந்தானா, நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒன்னு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பொயக தெரியல.
உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. பின்னிடுவேன், அடுத்த ஜென்மத்திலயும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைட்ல பார்த்தாக அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைட்ல பார்த்தாக குடி குடியை கெடுக்கும் பிரச்சாரமும் பண்ணுது, ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? என்ன வாத்தியார பேசாம கம்முன்னு குந்திக்கணுக்கிற? நான் பேசி பேசி இன்னத்த கண்ட, நான் சொல்றது எவன் கேக்குறான்ற. அது இல்லப்பா, இந்த தொழிலை விட்டு பேசாம எம்எல்ஏவா போயிடலாமான்னு யோசிச்சுக்கினுக்குறேன். பாபு எப்பா அபூர்வ சோதனை வர்றீங்களா? உன்ன எவன் ஏத்திட்டு போவான்? என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க? ஆமா, நீயாவது வர்றியா? வர்றியாவா? வரத்துக்கு தானே வண்டி வச்சுக்கிறேன், எங்க போகணும் சொல்லு. கேட்டுட்டு பிரசவமா? எனக்கு பிரசவம் இல்லப்பா, என் உடம்பு வர வர இழைச்சுக்கிட்டே போகுதுன்னு என் சம்சாரம் சங்கடப்படுது. உடம்பு திருத்து பண்ணிக்கணும். நல்ல வேலை உடம்பு ஏறி இருக்க சொல்ல நீ நமக்கு சவாரியா வரல. சரிவா, 5 ரூபா கொடு குந்திக்க. என்ன கேட்டு 5 ரூபாயா? அதெல்லாம் முடியாது, 1 ரூபா தான் கொடுப்பேன். பாரு, உன் உடம்புக்கு நான் பாட் பாட்டா ரேட் போடுறேன். 2 கைக்கு 2 ரூபா, வகுத்துக்கு 3 ரூபா, 2, 3, 5 ரூபா ஆச்சு. கால ஓசியில் எட்டுக்கின்னு போறேன். வா குந்தே. அதெல்லாம் முடியாது, 3 ரூபா தான் கொடுப்பேன். காலங்காத்தால வந்து ஏன் உழப்புறேன் குந்தியா? மெதுவா மெதுவா. இங்க எல்லாம் ஒரு கயிறு கட்டி இருக்கணும். கவர் மட்டும் கட்டிருந்தா உன்னை பார்த்த உடனே தூக்குல தொங்கிருப்பேன் நானு. முடியாது, 5 ரூபா கூட. என்னப்பா அநியாயமா பேசுற? 3 ரூபா தான் பேசி உட்கார வச்ச, இப்ப 5 ரூபா கேட்டா எப்படி? அநியாயம் பண்ணாதீங்கப்பா, பூமி தள்ளி சுத்திடும். சத்தம் போச்சாமி, ஏறி மிதிக்கும் போதுல தெரியுது உன் லோடு. 5 ரூபாய் முடியாது. யார்கிட்ட விளையாடுற? 3 ரூபா தான் கொடுப்பேன். வேலை கொடுக்க மாட்டேது. ஐயோ, என்ன கொள்றாரு? ஐயோ, என்ன எங்க கலாட்டா? சார், என்ன கொள்ள பாக்குறா? ஏட்டியா செய்வான் கேடி இவன். இப்போ துட்டு கொடுக்குறாள், வரைக்கும் விட்ட நீ ஓசிக்கிறாக்கி. பின்னன்ற பாயிண்ட் வச்சுக்கிறாமா? லைட் எங்க? பின்ன நல்லா வைக்கா, இது அங்க என்ன தெரியுது? சூரியன். அப்ப இதுக்கு லைட்டு? இந்த கதையெல்லாம் நமக்கு வேணா. ரிக்ஷாவில லைட் இருக்கணும்ன்றதுதான் ரூலு. சூரியன் இருக்கும் போது லைட் வேணா, சந்திரன் இருக்கும் போது லைட் வேணான்ற சட்டம் எல்லாம் கிடையாது. பட்ட பகல்ல எதுக்கு லைட்டுன்ற? ராத்திரி ஆயிடுச்சுன்னா கப்புனு சல்பட் ஊத்திக்க வேண்டியதுதான். மனுஷன் மேலயோ லாரி மேலயோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அப்புறம் இந்த தொப்பி எதுக்கு? இந்த லட்டி எதுக்கு? இந்த பெல்ட் எதுக்கு? இந்த பூட்ஸ் எதுக்கு? தொப்பி மேல அதிகாரிக்கு குள்ளா போட, பெல்ட் வாங்குற படத்தை இறுக்கி கட்ட, பூட்ஸ் என்ன மாதிரி ஏகப்பட்ட சனத்தை போட்டு மெரிக்க. உனக்கு இப்ப என்ன? எஸ்பி விட்டு ஓசியில சவாரி போன. வா குந்தே. பேட்டா, நீ வலிச்சிடுவே எல்லாரையும். காலையில எந்த பேமானி மூஞ்சில முழிச்சனோ எல்லாம் ஓசி கிராக்கியா போச்சு. வைங்க குந்திக. ஏய் மெரிடா டாய், மெரிடா.